Hi friends, welcome back to my channel. நடிகர் ஆர்யா மேல இலங்கை பெண் ஒருத்தவங்க ஒரு பெரிய கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. இது போல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தி என்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 70,40,000 ரூபாய் வரைக்கும் பணம் பிடிங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்துக்கும் குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்குமே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க நடிகர் ஆர்யா மேல. இந்த ஒரு விஷயத்த பத்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. முக்கியமா ஆர்யாவை பத்தி சும்மா கிளி கிளின்னு சொல்லி கிழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப இந்த வீடியோல அதை பத்தி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது போல ஜெர்மனில வசிக்கிற இலங்கை பெண் விஜா ஒருத்தவங்க ஆர்யா மேல ஒரு பெரிய புகார் கொடுத்திருக்காங்க. கொரோனா காலகட்டத்துல எனக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கல, பண கஷ்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் விஜா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஆசைய காட்டி பண கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விஜா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 70,40,000 ரூபாய் வரைக்கும் ஆர்யா பணம் வாங்கியிருக்கிறதாவும் இதுக்கப்புறம் வந்து பட வாய்ப்புகள் எனக்கு அதிகமாவே கிடைக்குது, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா மோசடி செஞ்சிருக்காராம். சோ இதனால நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜா கேட்டப்போ என்னால பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா கடுஞ்சொற்களால பேசியிருக்காரு. முக்கியமா ஆர்யாவுடைய அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது போல இலங்கை நாட்டு நாயினி நீ எங்க கிட்ட பணம் கேட்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கடுஞ்சொற்களால ஆர்யாவுடைய அம்மாவும் வந்து விஜாவை ரொம்பவே அசிங்கமா பேசியிருக்காங்களாம். இந்த ஒரு கோபத்தினால வந்து விஜா எந்த அளவுக்கு பொறுத்து போனோமோ பொறுத்து போயிட்டு ரொம்பவே கோபம் அதிகமாயிட்டு இப்ப பிரதமர் அலுவலகத்துக்கும் குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்குமே வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னப்போலாம் ஆர்யா வந்து நான் தற்கொலை பண்ணிப்பேன், நான் இறந்து போயிடுவேன், என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்காரு. சோ அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா போனேன், ஆனா இந்த அளவுக்கு என்ன வந்து ரொம்பவே மோசமா பேசிட்டாங்க, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜா அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது போல ஆர்யாக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ நடத்தினாங்க. அதுல கிட்டத்தட்ட 16 பெண்கள் வந்து கலந்துகிட்டாங்க. சோ இதுலயே பார்த்தோம்னா ஆர்யா கடைசியில யாரையுமே வந்து செலக்டே பண்ணல. அதுலயே தெரியுது தெல தெளிவா ஆர்யா வந்து ஒரு பெரிய பிளே பாய் அப்படின்னும் இல்லாம முக்கியமா இது வந்து சும்மா ஒரு கேம் ஷோக்காக தான், டிஆர்பிக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நடிகை சாயிஷாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகேப்பா, இதுக்கப்புறம் லைஃப் வந்து சும்மா ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ ஆர்யா இந்த மாதிரி வந்து இலங்கை பெண் ஒருத்தவங்க கிட்ட தில்லுமுள்ளு ஆட்டம் ஆடி இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆட்டத்தினால இலங்கை பெண் விஜா வந்து பொறுமையா இருந்து இருந்து பார்த்துட்டு என்னுடைய பணம் எனக்கு திரும்பி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா மேல இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய புகார் கொடுத்திருக்காங்க. அதுமே வந்து டைரக்டாவே கொடுத்திருக்காங்க. சோ இதனால கண்டிப்பா இவங்க மூலமா எனக்கு ஒரு நீதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்யா மேல கொடுத்த புகார் இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஆர்யா பத்தி சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா வருது இல்ல, இவங்களுடைய மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே கம்மி ஆயிட்டே போகுது, டவுன் ஆயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்துல வந்து நடிகை சாயிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வந்தாரு ஆர்யா. இப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில ஆர்யா சிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100% உண்மைதான். அந்த விஜா அவங்க வந்து இது போல பிரதமர் அலுவலகத்துக்கும் குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்குமே வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுனால பெரிய அளவுல வந்து இதுக்கான தாக்கம் அதிகமாவே இருக்கும். சோ கொஞ்ச நாளாவே வந்து அவங்க சரியாவே இல்லையா, இது மாதிரி என்னுடைய பணத்தை வந்து ஏமாத்திட்டாங்க, அதுமே வந்து என் மனசுல ஆசையை உண்டாக்கி இந்த மாதிரி கேவலமான செயலை வந்து ஆர்யா செஞ்சிட்டாரு, என்னுடைய பணம் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கேட்டதுனால ஆர்யாவும் ஆர்யாவுடைய அம்மாவும் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க, அசிங்கமாவும் பேசிட்டாங்க, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தாங்க இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஆர்யா மேல எந்த மாதிரி புகார் எடுக்க போறாங்க, எந்த மாதிரி பிரச்சனைகள் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியவே இல்லைங்க. ஆர்யா வந்து சைலண்டா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஆனா வந்து அவங்க அப்படி பணத்தை திருப்பி கொடுக்காம இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வெளியாயிருக்கு. ஆர்யாவை பத்தி நிறைய பேர் வந்து வேற வேற விதமா நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து சினி இண்டஸ்ட்ரியிலும் சரி சோசியல் மீடியாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இன்னுமே வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.